Sathyabama Institute of Science and Technology, Chennai. கோமாளி சீசன் ஃபைவ்ல கண்டெஸ்டன்டா இருந்துட்டு வரவங்க தான் ஷாலின் ஜோயா அவர்கள். இப்போ ஷாலின் ஜோயா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல Q&A செஷன் ஒன்று வச்சு அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வராங்க. ஷாலின் ஜோயா அவர்கள் குக்கு வித் கோமாளிக்கு முன்னாடி கண்ணகி படம் மூலியமா பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுடைய நடிப்பை பார்த்து நிறைய பேர் மத்தியில பயங்கரமா பேசப்பட்டுட்டு வந்தது. கண்ணகி படத்திலையும் சரி, இப்போ குக்கு வித் கோமாளி ஷோலையும் சரி, இவங்களுக்குனே இக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ஷாலின் ஜோயா அவர்கள் பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், கொடுக்குற எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருந்துட்டு வருது. சோ இப்போ ஷாலின் ஜோயா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில Q&A மூலமா அவங்களுடைய ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒருத்தர், நீங்க எப்போ நம்ம சொந்த மாலிவுட்ல கம் பேக் கொடுக்க போறீங்க, தமிழ் பொண்ணாவே மாறிட்டீங்களா எப்பவுமேனு கேட்டதுக்கு ஷாலின் ஜோயா அவர்கள், சாச்சா அப்படிலாம் இல்ல, மலையாளம்ல நான் ஒரு ஃபிலிம் மேக்கரா மாறதுக்கான ஃபோக்கஸ் இங்க கொடுத்துட்டே இருக்கேன். சோ சீக்கிரமாவே என்னோட டைரக்ஷன்ல வர போற படத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் தட் ஒன் திங் தட் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் இன் யுவர் லைஃப், உங்க லைஃப்ல நீங்க லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டதுக்கு ஷாலின் ஜோயா அவர்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை செல்ஃப், நான் என்ன லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், as simple as that னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபேன்ல ஒருத்தர், யூ ஆர் சோ கியூட், உங்களை குக்கு வித் கோமாளில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனி வேர்ட்ஸ் அபவுட் யுவர் ஃபேன்ஸ், உங்க ஃபேன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஷாலின் ஜோயா அவர்கள், நாட் ஃபேன்ஸ், அவங்க எல்லாம் என்னோட ஃபேன்ஸ் இல்ல, அவங்க எல்லாருமே ஒரு நல்ல மனசுள்ள பீப்புள், நான் இவ்வளவு தூரம் ஓடுறதுக்கான உண்மையான காரணம் அவங்க தான், அவங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு நான் அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர், நீங்க எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வரும்னு சொன்னதுக்கு ஷாலின் ஜோயா அவர்கள், தேங்க்யூ சோ மச், பட் என்னால யூடியூப் சேனலா ஸ்டார்ட் பண்ண முடியாது, எனக்கு அது வரவும் வராது, ரொம்ப பெரிய டாஸ்க் அது, பட் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன், ஏன்னா அவங்களுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை, பிளஸ் எனக்கு விளாக் எல்லாம் எடுக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர், அக்கா நீங்க பிக் பாஸ்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஷாலின் ஜோயா அவர்கள், இல்லையே வாய்ப்பே இல்ல, பிக் பாஸ் பார்க்க தான் பிடிக்கும், போக பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஷாலின் ஜோயா அவர்களை அடுத்ததா பிக் பாஸ்ல பார்க்க அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறது இதுலயே தெரியுது. பட் எனிவே, ஷாலின் ஜோயா அவர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ரொம்பவே அழகா ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ஷாலின் ஜோயா அவர்களுடைய குக்கிங் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அண்ட் ஷாலின் ஜோயா அவர்கள் ஆன்சர் பண்ண விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு, லிட்டில் டாக்ஸ் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானை நீங்க அடிச்சிருங்க.